ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி சில தகவல்கள் கூற உள்ளேன். சுவாதி நட்சத்திரமானது ராகுவின் நட்சத்திரமாகும். பொதுவாக ராகுவோடைய இயல்பே என்னென்ன அவங்க என்ன செய்யறன்னு அவங்களுக்கே தெரியாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்கோபம் அதிகம் கொண்டவராக இருப்பார்கள். சில நேரங்களில் வந்து எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் அதற்காக வருத்தப்படுவார்கள். நல்ல அறிவாற்றல் கொண்டவங்க, திறமைசாலி, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பானது இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வார்கள். வசீகரமான உடலமைப்பு, மற்றவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சாற்றல், மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றலானது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். நவீனகரமான புது பொருட்களை அனுபவிப்பதில் வல்லவராக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற போது நல்லது கெட்டதை வந்து ஆராய்ந்து செயல்படுவார்கள். உற்றார் உறவினர்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதை வைத்திருப்பார்கள். பெரியோர்களை அனுசரித்து செல்வார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மனைவி மீது பாசம் கொண்டிருப்பார்கள். மன வாழ்க்கை என்பது கொஞ்சம் தாமதமாக நடக்கும். முன்கோவி கொண்டவர் என்பதனால உடன் இருப்பவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்க இவங்களை அனுசரித்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மற்றவங்களை இவங்களை வந்து அனுசரித்து போகணும்னு இவங்க விரும்புவாங்க. தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இசை, நாட்டியம், இலக்கியம், அது மட்டும் இல்லாமல் மருந்து கெமிக்கல் தொடர்புடைய தொழில், நவீனகரமான தொழில்களில் ஈடுபட்டு சாதனைகள் செய்யக்கூடிய யோகமானது இவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளை பார்க்கின்ற பொழுது தோல் வியாதி, சர்க்கரை வியாதி, சிறுநீரக பிரச்சனைகள், பெண்கள் என்றால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா லோ பிபி, ஐபிபி சம்பந்தப்பட்ட சூழலும் உண்டாகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி பார்த்திங்கன்னா முதல் திசையாக ராகு திசை நடக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அதாவது வந்து சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தால் 16 வருஷம் 17 வருஷம் இருப்பு இருக்கும். அதாவது 4ஆம் பாதத்தில் பிறந்தால் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கலாம். விளையாட்டுத்தனம் இருக்கும். முன்கோபம் அதிகம் கொண்டவராக ராகு திசை முடிய வரைக்கும் இருப்பாங்க. பொதுவாக சின்ன வயசுலேயே ராகு திசை நடக்கும் என்பதனால் படிப்பில் கூட இளமை காலத்தில் நாட்டம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இளமை காலத்தில் நாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ராகுக்கு அடுத்து வரக்கூடிய குரு அவங்கள வந்து ஒரு பக்குவப்படுத்தும். நல்ல கல்வி, கல்வி ஆற்றல் மட்டும் இல்லாமல் பெரிய பதவி வைக்கக்கூடிய அமைப்பு, பெரியவங்களை மதிக்கக்கூடிய அமைப்பு, வெளியூர் வெளி மாநில யோகங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தெல்லாம் கூட கொடுக்கும் குரு திசை. 3ஆம் திசையாக சனி திசை வரும். சனியும் பல வகையில் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ராசியாதிபதி சுக்கரனுக்கு சனி வந்து நட்பு கிரகம் என்பதனால பல வகையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக சனி திசை இருக்கும். இருந்தாலும் சனி வந்து 3ஆம் திசை என்பதனால அவங்களுடைய உழைப்புக்கான பலன்களை அடைவதற்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். 4ஆம் திசையாக புதன் திசை நடக்கும். புதன் பகவான் சிறப்பாக அமைஞ்சிட்டா, அதாவது 4ஆம் திசையாக புதன் திசை நடக்கிற காரணத்தினால புதன் மகாதிசையில் பல கோடிகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு யோகங்களை அடையக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுவாதியில் பிறந்ததுனால அடிக்கடி அம்மன் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது சிறப்பு. ஜோதிட தகவலில் விசாக நட்சத்திரத்தை பற்றி சில குறிப்புகள் இன்று உங்களிடம் கூற உள்ளேன். விசாகம் என்பது குருவின் நட்சத்திரமாகும். விசாக நட்சத்திரம் 4 பாதத்தில் முதல் 3 பாதங்கள் துலா ராசியை கொண்டதாகும். கடைசி பாதமான 4ஆம் பாதம் என்பது விருச்சிக ராசியை கொண்டதாகும். விசாகத்தில் பிறந்தவர்கள் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வசீகரமான உடலமைப்பு, சிவந்த கண்கள், அசையும் அசையா சொத்து யோகங்களை அடையக்கூடிய யோகமானது இவங்கக்கிட்ட இருக்கும். எடுத்த கொள்கையிலிருந்து விட்டு கொடுக்காமல் நடந்து கொண்டு பல்வேறு வெற்றிகளை அடைவார்கள். சில நேரங்களில் ரொம்ப பொறுமையாக இருந்து பெரிய லெவலில் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் என்பது கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வாழ்க்கையில் நிறைய
பிரச்சனைகளை சந்தித்து அதன் பிறகு ஏற்றத்தை அடைவார்கள். உங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு போன்ற வகைகள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உண்டு. தொழிலுன்னு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து மருந்து தொடர்புடைய தொழில், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தொழில், தெய்வீக காரியங்கள், அறநிலைத்துறை, மேடை பேச்சு, வங்கி பணிகள் போன்ற வகைகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள், அரசு துறைகளில் பணிபுரிவதற்கான யோகங்கள், பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவதற்கான அமைப்புகள்லாம் கூட இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும் பார்த்திங்கென்றால், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கு முதல் திசையாக குரு திசை நடப்பதுனால பெரிய கெடுதி இல்லை. இளமை வாழ்க்கை என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குரு திசை முதல் திசையாக நடக்கிறதுனால நல்ல ஆரோக்கியம், பெரியோர்களுடைய நட்பு, பெரியோர்களுடைய ஆசி, தாய் தந்தையருக்கு யோகங்கள்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இரண்டாவது திசையாக சனி திசை நடக்கும். ரெண்டாவது திசையாக சனி திசை நடக்கிறதுனால சனி என்பதே மந்தனுக்கு காரகன். அதனால் ரெண்டாவது திசையாக நடக்கக்கூடிய சனி திசை காலங்களில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஒரு ஸ்லோவாக போவாங்க. மந்தமாக போனாலும் அதில் நல்ல ஏற்றத்தை அடைவதற்கான யோகங்கள்லாம் உண்டு. இவங்களுக்கு வந்து மூணாவது திசையாக புதன் திசை நடக்கும். புதன் மகா திசையில் வந்து நல்ல அறிவாற்றல் கொண்டு அதன் மூலமாக பெரிய பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய அமைப்பு, பல வகையில் ஏற்றத்தை அடையக்கூடிய யோகங்கள்லாம் இவங்களுக்கு உண்டு. மூன்றாவது திசையாக புதன் திசை நடக்கிற காலங்களில் பொதுவாக எதுலையுமே தனித்து போகாமல் யாரையாவது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டு தொழில் மாதிரி செய்கிறது, பல வகையில் ஏற்றத்தை அடையலாம். இவங்களுக்கு வந்து நான்காவது திசையாக கேது திசை நடக்கும். பொதுவாக கேது திசை என்பது நான்காவது திசையாக நடக்கிறதுனால கேது திசையில் ஆன்மீக தெய்வீக காரியங்கள்லாம் நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பல வகையில் சாதகமான பலன்களை அடைவார்கள். இவங்களுக்கு ஐந்தாவது திசையாக சுக்கர திசை நடக்கும். சுக்கர திசை என்பது கொஞ்சம் காலங்கலந்து வரும். பொதுவாக விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திராதிபதி குருவுக்கு சுக்கரன் என்பது வந்து பகைவர் என்பதனால சுக்கர திசை என்பது கொஞ்சம் சுமாரான பலனை தான் தரும். இருந்தாலும் வந்து பெரிய லெவலில் கெடுக்காது. நேயர்களே, இதுவரை குருவி நட்சத்திரத்தில் பிறந்ததான விசாக நட்சத்திரத்தை பற்றி சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.